மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜஸ் இன் நேஷனல் சவுத் பை ஐஏஆர்எஃப். ஒண்ணுன்னா பூமாதேவி மாதிரி இருக்கணும். இவ போலாம் தேவி மாதிரி இருக்கா? சமீபத்துல சென்னை மெரினா கடற்கரையில கடல் தண்ணியில மூழ்கி மயக்கத்துல இருந்த ஒரு சிறுவனுக்கு முதலுதவி கொடுத்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காரு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள். தற்போது இந்த ஒரு வீடியோவை சமூக வலைதளங்கள்ல அதிகமா பார்க்க முடியுது. இவருடைய இந்த செயலுக்காக மக்கள் கிட்ட இருந்து பாராட்டுகளும் கிடைச்சிட்டு வருது. சென்னை மாநகரத்துல மிகப்பெரிய பொழுதுபோக்கு இடம்னா கண்டிப்பா மெரினா பீச்சை சொல்லலாம். டெய்லியுமே இங்க ஏராளமான மக்கள் வந்து செல்றது வழக்கமான ஒரு விஷயம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமைனா பீச்ல மக்களுடைய நடமாட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அந்த வகையில சிறுவர்கள் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கப்போ பீச் தண்ணியில இந்த சிறுவன் மாட்டி மயக்க நிலைக்கும் போயிருக்காரு. அந்த நேரத்துல பீச்ல வாக்கிங் வந்துட்டு இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் இந்த ஒரு சம்பவத்தை பாத்திருக்காரு. விரைந்து வந்து அந்த சிறுவனை காப்பாத்துறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த சிறுவனை மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு என்னென்னா, நான் எப்போதுமே என்னோடய டிசிஷனில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். எனக்கு எப்படின்னா, இப்போ நாலு பேர் திட்டினாலும் ஒருத்தர் எனக்கு நல்லா பாராட்டினா நான் அவங்களுக்கு தான் நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். அந்த நாலு பேருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அவங்கள மதிக்கவே மாட்டேன் நான். நீ இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம், உன்னை இப்படிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மாற்றிருப்பேன். உனக்கு இதெல்லாம் வரவே வராது, செட்டே ஆகணும்னா நான் என்ன ஹேருக்கு நான் அதை பார்க்கணும், அது எனக்கு அவசியமே இல்லை. அதை தாண்டி நான் அப்படி ஒன்றும் கிரிஞ்ச் பண்ணல. ஏன் அப்படின்னா, நான் ஓவர் ஆக்டிங் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வரும். நான் மைம் ஆர்டிஸ்ட், எனக்கு மிகைப்படுத்துகிற நடிப்பு தான் வரும். ஒருவேளை ஓவர் ஆக்டிங்னு எனக்கு சொன்னாங்கன்னா நான் எப்படி எடுத்துக்குவேன், ஓகே அப்போ ஓவர் ஆக்டிங் தானே சொல்கிறேன், அப்போ நான் ராணியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, லைக் ஒரு சம்ம ஏதோ ஒரு இதுலேயோ நான் அப்படி கையை தூக்குனேன், லைக் சைடில் லைட்டாக தெரிஞ்சது, அதை போயிட்டு அவ்வளோ பெருசாக விஷயம் பண்ணுறாங்கன்னு. இப்போ லைக் நீங்கள் எதர்ச்சியாக ஒரு பண்ணுற விஷயம் பப்ளிக் ஃபிகராக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக யார் யாரும் எவனும் தெரியாதவங்களாம் உங்களை பற்றி கமெண்ட் போடும்போது, ஸோ இந்த விஷயம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நாட் ஓன்லி உங்களை பற்றி மட்டும், அப்போ எப்படி தானே மற்ற பொண்ணுங்களையும் ட்ரீட் பண்ணுவாங்க? இப்போ பெரிய ஹீரோயின்ஸ்லேருந்து எல்லாரையும் இப்படி தானே ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி நீங்க நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? நான் அந்த இது அந்த ஒரு வீடியோவில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் முக்கியமாக நான் யாருக்கு கவலைப்படுவாங்கன்னு நான் யோசிப்பேன். ப்ரோ, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அது யாரை பாதிக்கும்னு நான் யோசிப்பேன். நான் சோஷியல் மீடியா வந்துட்டோம் இப்போ அப்படின்னா சபைக்கு வந்தாச்சு, எவன் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி தான் அவனுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அது நல்லது மட்டும் அன்னப்பறவை மாதிரி நல்லது மட்டும் என்னென்னு கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வக்கரமாக பண்ணும்போதுலாம் நான் தோணும், எதுக்கு இப்படி பண்ணணும்? நம்மளை மாதிரி அவனும் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து தான் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்கும்போது எப்படி அவங்களுக்கு மனசு வருது அப்படிங்கும்போது எனக்கு அப்போ அவங்க பெற்றவங்க அவங்களாம் இவன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எனக்கு இத்தனைக்கும் அது ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக இது பண்ணும்போது சைடில் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதை வந்து எப்படின்னா ஸ்லோ மோஷன் வேறு போடுறாங்க, ஸ்லோ பண்ணி அப்போது நீ சுகம் காண்றதுக்காக மற்ற ஒரு பொண்ணு வந்து லைட்டாக தெரிஞ்சால் கூட நீ போடுவோம் அப்படின்னா, அப்போ ஈனப்பிறவியோட ரூபந்தான் அவங்களாம் நான் சொல்லுவேன். நான் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா அது நம்ம கண்டுக்கிட்டோன்னா மைண்டில் ஏற்றினா அது நமக்கு தான் இதாகும். ஆனால் நானும் கண்டுக்க மாட்டேன், பொண்ணுங்களையும் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். அது ஓன் தப்பு இல்லை, நீ என்னைக்கு நீனா ஒரு தப்பு செய்கிறியோ அதுதான் தப்பு, தவிர மற்றவங்க உனக்கு ஒரு தப்பை செய்கிறாங்க அப்படின்னா அது ஓன் தப்பே கிடையாது.
தப்புனா தலை குனிஞ்சு நிற்கலாம், இல்லைன்னா தலை நிமிந்து தான் நடக்கணும்னு நான் எப்போதுமே பொண்ணுங்கள்ட்ட சொல்லுவேன். இந்த ட்ரெஸ்ஸு விலைக்குன்னு தெரிஞ்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறது இந்த ஒரு விஷயத்துக்கெலாம் பயப்படவே கூடாது. அவன் தான் தப்பு பண்ணான், செத்தா அவன் சாவட்டும், நீ சாவாத. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜஸ் இன் நேஷனல் சவுத் பை IIRF. பொண்ணுன்னா பூமாதேவி மாதிரி இருக்கணும், இவ போலாந்தேவி மாதிரிலாம் இருக்கா?